ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அஃபிஷியல் யூடியூப் பேஜ் ஆஃப் எவரெஸ்ட் ஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவில் வந்துட்டு எக்ஸ்பெக்டட் கொஷின் சீரியஸ் வந்துட்டு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2020க்கும் அப்புறம் வந்து டிஎன்பிசி ப்ரிலிம்ஸ் 2020க்கும் மெயினாக வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த சீரியஸ் ஆஃப் வீடியோஸ் எக்ஸ்பெக்டட் கொஷின் சீரியஸில் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு இது பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு நம்ம வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நான் மெயினாக வந்து கொஷின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்லையும் ஸ்டாட்டிக்ஸில் ஒரு சில செக்மெண்ட்ஸும் நம்ம இந்த சீரியஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம ஆஃப்லைன் பெங்களூர் கிளாஸ் சென்டரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேட்ச் பிப்ரவரி 20th ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம். செகண்ட் பேட்ச் வந்து 29th of February இந்த எக்கனாமிக் சர்வே அண்ட் பட்ஜெட்டுக்கு அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யார் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் நம்பருக்கு எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். சரி, இது தவிர வந்துட்டு ஆன்லைனில் டிஎன்பிசி ப்ரிலிம்ஸ் 2020க்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு நம்ம டார்கெட் பண்ணி சூப்பர் 30 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வீக்லி த்ரைஸ் கிளாஸஸ் அப்லோட் பண்ணுவோம். இதில் வந்துட்டு 2 இயர்ஸ் உடைய இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஏன்னா டிஎன்பிசி ப்ரிலிம்ஸில் 50 கொஷின்ஸ் டைரெக்டாக வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்பாங்க, 25 கொஷின்ஸ் இன்டைரக்டாக கேட்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு இது ரொம்ப முக்கியமான செக்மெண்ட்டு. இதில் வந்துட்டு நம்ம எக்கனாமிக் சர்வே பட்ஜெட், தமிழ்நாடு பட்ஜெட், இந்தியன் பட்ஜெட் ரெண்டுத்துமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ யார் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய வெப்சைட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளார போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் ஆர். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி இது அவேர் ஆன கேண்டிடேட்ஸ் தான் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி டெர்மினாலஜி வச்சு கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த டெர்மினாலஜிக்கான மீனிங் தெரியணும். சப்போஸ் அது தெரிலனா காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி பயன்படுத்தலாம். பட் கொஷினில் வந்து டெக்ஸ்டைல்ஸில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்னால் அது ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி, நீங்கள் காமன் சென்ஸ் வச்சு பயன்படுத்திக்கலாம். பட் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் பற்றி டீட்டெயிலாக நம்ம கான்செப்டுவலாக டிஸ்கிரைஸ் பண்ணியிருக்கிறோம். டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்னால் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஏஸ்தெட்டிக் பர்பஸ்க்கு இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டெக்ஸ்டைல்ஸ், அதாவது நான் ஏஸ்தெட்டிக் பர்பஸஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம கிளாத்திங் அதெல்லாம் தவிர மிச்சம் மனுஷனுங்க யூஸ் பண்ணுறது தவிர இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கிற டெக்ஸ்டைல்ஸை தான் பேசிக்கலாக வந்துட்டு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்ஷனை வச்சு 4 ஆப்ஷன் ரீட் பண்ணுங்கள். ஹை டெனசிட்டி ஃபைபர்ஸ் விச் ஆர் த லைட்டஸ்ட் அண்ட் டஃபஸ்ட் ஃபேப்ரிக்ஸ் மெயின்லி யூஸ்ட் இன் ஆட்டோமொபைல் அண்ட் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது செக்மெண்ட் கொஷின்ஸ் ஆப்ஷன் பார்க்கலாம். பி ஆப்ஷன், டஃபஸ்ட் ஃபேப்ரிக்ஸ் விச் ஆர் மச் ஹெவியர். ஸோ ஹெவியர் இருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸில் இருக்கனாலே லைட்டாக இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு இது எலிமினேட் பண்ணிடலாம். சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, டஃபஸ்ட் ஃபேப்ரிக்ஸ் ஹேவிங் ரிஜிடிட்டி மெயின்லி இன் பாலியோஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ரிஜிடிட்டி இந்த அளவு இருக்குமான்னு நம்மளுக்கு சந்தேகமாக தான் இருக்குது. சரி, டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஹை டெனசிட்டி ஃபேப்ரிக்ஸ் ஹேவிங் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஏக்கும் டியும் ஓரளவு ஆப்ஷன்ஸ் நேரோடாக இருக்குது. பட் ஒரு திங் என்னென்னா, இதில் ஏ ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் கரெக்டு தான். பட் நம்மளுக்கு வந்து எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சூஸ் த பெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் தான் வந்துட்டு உங்களுக்கு அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மோர் தேன் ஒன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி கரெக்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃபயர் ரெசிஸ்டன்ஸு, நியூக்ளியர் ரேடியேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹவுசிங் பர்பஸஸில் இன்டோர் கார்டனிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. இன்டோர் கார்டனிங்கில் இப்போ நம்ம கிராப்ஸ் வந்துட்டு ஃப்ரூட் கிராப்ஸ், ஆர்டிகல்ச்சர் கிராப்ஸ் பிளான் பண்ணுறோன்னா அந்த ஷெட்டை கவர் பண்ணுறது டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் கிளாத் வச்சு யூஸ் பண்ணலாம். சரி, இப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸில் ஸ்பெசிஃபிக்காக ஆட்டோமொபைல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க, லைட்டஸ்ட்டாக இருக்கும். இது இந்த ஆப்ஷன் ரொம்ப ப்ராடர் அண்ட் நல்ல ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதுனால நம்ம ஏ ஆப்ஷனை தான் இங்கே வந்து கரெக்ட் ஆப்ஷனாக சூஸ் பண்ணணும். சரி, செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரீஜன்ஸ் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பை சென்சிட்டிவ் இக்கோசிஸ்டம்ஸ் அண்ட் அக்கரன்சஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் கேட்டஸ்ட்ரோப். ஸோ மூணு டெர்மினாலஜிஸும் ரொம்ப முக்கியம். ஸோ 4 ரீஜன் கொடுத்துருக்குறாங்க. மவுண்டெயின் ரீஜன், எவர்கிரீன் ரீஜனு, ஓகே, அதுக்கப்புறம் டிராபிக்கல் ரீஜன்ஸ், டிராபிக்கல் ஏரியாஸில், துந்த்ரா ரீஜன்ஸ் வந்து போலார் ஏரியாஸ். சரி, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட்ஸ் வந்துட்டு ஹில்லி ரீஜன்ஸில் இருக்கலாம், டெசர்ட் ஏரியாஸில் இருக்கலாம், போலார் ஏரியாஸில் இருக்கலாம். அப்போ பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏவா டியான்றதான் நம்மளுடைய டவுட்டு. ஸோ இப்போ இன்னொன்று கொடுத்துருக்குறாங்க, சென்சிட்டிவ் ஈகோ சிஸ்டம் இருக்கும்னு. இந்த சென்சிட்டிவ் ஈகோ சிஸ்டம் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா துந்த்ராவில் வந்துட்டு நிறையா பிளான்ஸ்லாம் கிடையவே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய பிளான்ஸே ரொம்ப கம்மி, மாசஸ் லிச்சன்ஸ் அவ்வளோதான் இருக்குது. ஸோ அது வந்து ஈகோ சிஸ்டம் அங்கே அந்தளவு ப்ராப்பராலாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து துந்த்ரா ரீஜன்ஸ் இருக்க வாய்ப்பே இல்லை, மவுண்டேனியஸ் ரீஜன்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் WTO. ஸோ இது வந்துட்டு இந்த US இந்தியாவுடைய இந்த GSP ப்ரிஃபரன்சஸ் கிளாஸிஃபிகேஷனை வச்சு தான் இந்த கொஷின்ஸ் செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் வந்து WTOவுடைய மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ந்து. சரி, என்னென்னு பார்ப்போம். மூணு ஆப்ஷனு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், டு ஆர்கனைஸ் மீட்டிங்ஸ் ஆஃப் மெம்பர் கண்ட்ரீஸ்
டு அரைவல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் கவரிங் இன்டர்நேஷனல் ட்ரேட். ஸோ படித்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு மெம்பர் கண்ட்ரிஸை இதில் இன்வால்வ் பண்ணுவாங்கன்றாங்க. ரொம்ப லாஜிக்கலாக இருக்குது, அதனால் இது கரெக்டாக தான் இருக்கும். டு என்ஷூர் மெம்பர் கண்ட்ரிஸ் கண்டக்ட் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆஸ் பர் அக்ரிமெண்ட்ஸ். ஆமாம், இதுவும் கரெக்டாக தான் இருக்கும். சரி, தேர்ட் பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் எ பிளாட்ஃபார்ம் டு நெகோஷியேட் அண்ட் செட்டில் டிஸ்பியூட்ஸ் டு இன்டர்நேஷனல் ட்ரேடர். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்மளுக்கு டபிள்யூடிஓவில் தனியாக வந்து டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி அப்படின்றதே செப்பரேட்டாக இருக்குது. அங்கே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இங்கே வந்து செட்டில் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸில் ஆல்ரெடி இது டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், அந்த மூணு மேஜர் ஃபங்க்ஷன்ஸும். ஸோ மூணுமே கரெக்டு, இது வந்து டி ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் எசென்ஷியல் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் எ பர்சன் டு பி அப்பாயின்ட் அஸ் மெம்பர் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சேர்மனோடைய கண்டிஷன்ஸ் கேட்கல, மெம்பருடைய கண்டிஷன்ஸ் கேட்குறாங்க. இது வரைக்கும் இந்தியாவில் வந்து 15 ஃபினான்ஸ் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 15th ஃபினான்ஸ் கமிஷனோட இன்ட்ரீம் ரிப்போர்ட் தான் வந்து ரீசெண்டாக வந்ததை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதை கடைசியாக வந்து இதை ஹெட் பண்ணுடைய சேர்மனோடைய பேர் என்கே சிங். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பார்ப்போம் அவங்க மெம்பருடைய குவாலிஃபிகேஷன் என்னென்னு. ஸோ ஒரு திங், நீங்கள் பாலிட்டியில் லக்ஷ்மிகாந்தோ இல்லை சமச்சீர் புக் ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா, இல்லை என்சிஆர்டி புக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா கூட, மெம்பர்ஸ்க்கு பேசிக் க்ரைட்டீரியா ஹை கோர்ட் ஜட்ஜாக தான் இருக்கணும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கிடையாது. இது வந்து நீங்கள் தெளிவாக படித்தா தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா ஆப்ஷன் வச்சு இந்த ஆன்சர் நீங்கள் நேரோ டவுன் பண்ண வாய்ப்பே இல்லை. ஏன்னா செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபினான்ஷியல் மேட்டர்ஸு, எக்கனாமிக்ஸ்லலாம், அட்மினிஸ்ட்ரேஷன்லலாம் எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும். செகண்ட் அண்ட் த்ரீ ஆப்ஷனில் இருக்கணும். பட் பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் த்ரீயே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன்ல வருது. பட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் தெளிவா தெரிஞ்சாதான் ஆன்சர் வந்து சி னு மார்க் பண்ண முடியும் அந்த க்வெஸ்சனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்லோ டவுன் ரெஃபர்ஸ் டு. ஸோ பேசிக்கலாக நம்ம இதை வந்து ஆல்ரெடி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில். ஸ்லோ டவுன்னா என்னன்னா, ஜிடிபி க்ரோத் ரேட் இந்தியாவில் ஒரு பாயிண்ட்டில் வந்து 6.5%லேருந்து இப்போ லாஸ்ட் குவார்ட்டர்லி ரிப்போர்ட்ஸில் 4.55% வரைக்கும் கம்மியாக இருக்குது இந்த க்ரோத் ரேட்டு. இதை தான் ஸ்லோ டவுனு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அப்போ ஸ்லோ டவுன்னா என்னென்னா, நீங்கள் டேரெக்டாக மார்க் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம்லேயும் சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்லையும் ஒரு 20% 30% டேரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். கான்செப்டுவல் கிளாரிட்டி இருந்துச்சுன்னா டேரெக்டாக ஆன்சரை மார்க் பண்ணிடலாம். அன்வான்டாக உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுன்ற க்ரைட்டீரியாவே ஸ்லோ டவுனில் வராது. எம்ப்ளாய்மெண்ட்டை எங்கே இன்க்ளூட் பண்ணுவோம்னா ரிசெஷனில் தான் இன்க்ளூட் பண்ணுவோம். எம்ப்ளாய்மெண்ட்டும் பாதிக்கப்பட்டிருந்தா, இதுவே வந்துட்டு ப்ரைஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆனால், இந்த மூணு கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷன்னா ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், க்ரோத் ரேட்டும் ரெடியூஸ் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட்டும் பாதிக்கப்படும். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் 5G டெக்னாலஜி இஸ் ஆர் ஆர். ஸோ பேசிக்கலாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த சயின்ஸ் அண்ட் டெக் காலமில் யூபிஎஸ்சிலையும் சரி, டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்லையும் சரி, இந்த வருஷம் 5G ரொம்ப ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன். இது நம்ம வீடியோவில் டீட்டெயில்டாகவே செப்பரேட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். மிஸ் பண்ணவங்க நீங்கள் போய் அதை பார்க்கலாம். சரி, இந்த 5G டெக்னாலஜி டிஸ்கஸ் பண்ணவே சொன்னேன், இது வந்து ரொம்ப ஹை ஸ்பீட் ப்ராட்பேண்ட் டேட்டா யூஸ் பண்ணுறதுனால டெலிமெடிசனுக்கு யூஸ் பண்ணலாம். தூரத்துலேருந்தே டாக்டர்ஸ் வந்துட்டு அதாவது வந்துட்டு மொபைல் நெட் மூலிமா அவங்க வந்து ஆப்ரேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபாஸ்ட் நெட் யூஸ் பண்ணுறதுனால ஐஓடியும் இருக்கும், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். அதனால் ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து ஆல் த அபோவ். செவன்த் க்வெஸ்சன், ஃபாரஸ்ட் ஃபயர் இஸ் காஸ்டு நேச்சுரலி பை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, நேச்சுரலின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ மூணு நாலு ஆப்ஷனும் படித்து பார்த்தீங்கன்னா, சிகரெட் ஸ்மோக்கிங், லைட்னிங், குக்கிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே காட்டுத்தீ வரதுக்கு ஒரு காரணம் தான். ஆனால் நேச்சுரல் காரணம் என்ன அப்படின்னா மின்னல் தான். அதாவது மின்னல் வர்றது லைட்னிங் தான் மெயின் நேச்சுரல் ஃபேக்டர். ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸில் சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. பார்த்தோன்னே வந்துட்டு ஃபாரஸ்ட் ஃபயர்னு பார்த்துட்டு ஆல் த போப் டிக் பண்ணிடாதீங்க. எல்லா க்வெஸ்சனையுமே எக்ஸாமினேஷனில் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்குதுன்ட்டு எதையுமே மெதமாக நினச்சி சீக்கிரமா ஆன்சர் டிக் பண்ணிடாதீங்க. க்வெஸ்சன்ஸை பாருங்க தெளிவா, ஆப்ஷன்ஸ் நாலு ஆப்ஷன்ஸ் பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து மார்க் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப வந்து நம்ம நெக்ஸ்ட் சீரியஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.